ஜீவன் கிட்ட போய் காப்பி ரைட் வாங்க முடியுமா? அதெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புரோ இது எக்ஸ்பீரியன்ஸு, மலையில் ஓடிட்டு இருந்து மலையில் ஓடி வந்து மலையில். ஓகே இப்படியா? எனக்கு இல்லைடா, உனக்கு மட்டும் ரைடா. இப்படி வச்சுக்கோமா? ஓடே நேரம் இப்படிடா. இப்படியா? அப்படிதான். தமிழகத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மலையில் போய் உருண்டு போறேன். இவ்வளோ கேப்பு கீழே இருக்குடா. அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதான் சொல்ல போகிறேன். தெரியும். சரி, மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். பஸ்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் உள்ள வந்திருக்கிறேன். மலையில் உருண்டு போறேன், கீழே மறுபடியும் போயிடுச்சு. மேலே போயிடுச்சு. வந்து கீழே இருக்கே, நீ இப்படியே போடி. ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதிய எக்ஸ்பீரியன்ஸ். மலையில் உருண்டு போறேன். இந்த இடத்துல திரும்புகிற இடத்துல தான் நான் வந்துட்டு கீழே வந்து உளுந்து எந்திரிக்க தெரிஞ்சேன். அப்போ திடீர்னு ஒரு நல்ல உள்ள வந்து, வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஏறாரு. அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லல, புரியல, எனக்கே புரியல. அதே திடீர்னு இறங்கின உடனே ஒருத்தர் வந்து உள்ளே வந்துட்டு, வாங்க வாங்க ஏங்க உடுக்க உட்கடமா அப்படின்னாரு. ஆமாங்க கூட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வாங்க ஏறுனு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு போய் உள்ள உட்கடம் தான் ஒரு பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தார், ஊட்டிக்கிட்டே வந்தார். கண்கால் பேசிட்டு இவன் எங்கேயோ இந்த சம்பவத்தை கேளுங்க, இதுதான் சரியான அளவு. இவன் வந்து உக்கடத்துக்கு வெளியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நின்றுட்டு இருக்கான். நான் உக்கடத்துக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது பூத்து மாதிரி இருக்கும். அந்த பூத்து கையே எப்படி போகுது? அந்த பூத்துக்குள்ளே அவன் நின்று நான் நின்றுட்டுருக்கேன். சரி, பூத்துக்கு வாங்கினா போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்லிட்டேன். வருவீங்க அவன் பூத்து நல்லா எதுவுமே சொல்லல, பூத்து நல்லா உள்ளே போயிருப்பேன். இவன் சொன்னது உக்கடத்துக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் உள்ளுக்கடத்துக்குள்ளே எங்கடா இருக்குது, வெளியே தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாட்டு கேட்டிங்களா? அப்படி தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸில் நான் உள்ளே வந்துட்டுருக்கேன். அப்புறம் பூத்து கிட்டேன் மறந்துடு, பூத்து கிட்டேன்ட்டு வாடா வாடான். அப்புறம் தெரியல. அப்புறம் இவனை நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சுற்றி அடித்து உள்ளே வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறிப்பி வந்து கற்கும் 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 அப்படி போயிட்டு இருக்குது. இப்போது காதலி அணி வருகிறவன் போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட் ஃபஸ்ட் அந்த பாட்டு ஓடிச்சு. நீங்கள் எதுவும் உங்கள் தரப்பு? என்னோட தருத்தண்ணா, பாட்டு கேட்டுட்டு போகும்போது நல்லா தான் இருக்குது. நான் அது சீரியஸாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பஸ்ஸில் வரேங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். இவர் தினமும் பைக்கில் போகிறவர், பெட்ரோல் அடிச்சு போயிடுவார். நமக்கு கட்டுப்படியாகனு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் தான் போவோம். இவர் பஸ்ஸில் போகிறது ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ளே வரேன். நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பத்திரமோ அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் மலையிலுக்கு பொறி வாங்கி சாப்பிடலாம் நினச்சிட்டேன். பொறி கல்லை இருந்தது, பொறி சாப்பிடலாம் நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இல்லை டீ சாப்பிடலாம் நினச்சேன். ஒன்றும் இல்லை, அது பஸ் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் திரும்ப வர அவசரத்தில் சீக்கிரம் போயிடலாம் சொல்லிட்டு பஸ்ஸு ஓட்டுறா புரியிடன்னு சொன்னேன். இவரும் குடுகுடுன்னு ஓடி வந்து பஸ்ஸில் ஏறிட்டார், நானும் ஏறிட்டேன். அதனால் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றது மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, எப்படியும் பஸ்ஸு பொள்ளாச்சியில் நிற்கும், அப்போது மஜா பண்ணிடுவோம். அங்கே போய் டீ சாப்பிடுவோம், இல்லைன்னா அதாச்சு பெரிய இருந்தால் பெரிய சாப்பிடுவேன். சரி, நாங்கள் பைக்கில் பைக்கில் பஸ் ரைடு என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், பஸ் ரைடு என்ஜாய் பண்ணுறோம். திடீர்னு காதலியானே வருவோட ரொம்ப கட் பண்ணி விட்டாங்க. அது என்னென்னு போய் பாட போட சொல்லுவோம். நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறது அப்புறம். ஓகே கேஸ், ஓகே கேஸ், நாங்கள் பஸ்ஸில் போய் அந்த பாட்டை கேட்டு வைப் பார்க்குறோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வைப் பார்க்குங்க. இதில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்களா? சொல்றவங்க சொல்லுவாங்க, சொல்ல சொல்லியிருக்கோம், பரவாயில்ல சொல்லி விடுவோம். சரி, வைப் ஆகுங்க, வைப் ஆகுங்க. அதெல்லாம் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரி தன்னை
தெரியுது இல்லையா. திருப்பூர் கோயம்புத்தூரே நான் கேட்கலான்னு நினச்சேன், பொறி வாங்கலான்னு நினச்சேன். என்னோட நிலமை என்ன நிலமை? பொள்ளாச்சி வந்து சாப்பிடணும். கோயம்புத்தூர் நல்லா மழை வந்துட்டு இருக்கு, வேற லெவலில் மழை. ஆனால் பொறி சாப்பிட நல்லா இருந்துச்சு. சொல்லு வந்தி கண்டென்ட்டு மறுபடியும் நம்மளை ஏற்றி விட்டு வருவோம்ல, பொறி வாங்கிட்டு வந்தது அவருக்கு தெரியல. மறுபடியும் காந்திபுரம் உட்கட ஏறு ஏறு ஏறுன்ட்டு இருக்கிறாரு. சரி.